Hello friends, welcome to KSR 360. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எல்லோரும் பீச்சுக்கு போகலாம் ஜாலியாக. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம போக போகிற பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க வீராம்பட்டினம் பீச். இந்த பீச்சோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் நடுவில் இருக்க பீச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் வரும் இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு. இப்போது வீராம்பட்டினம் பீச்சில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட பாண்டிச்சேரியிலேருந்து வீராம்பட்டினம் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த அரியங்குப்பம் அப்படின்ற ஏரியாவை வந்து நெருங்கிட்டோம். இது வந்து வழியில் இருக்கிறப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்கும், அது வந்து பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். இப்போ அந்த ஏரியை வந்து நம்ம க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த அரியங்குப்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே நிறைய வந்து மண்பாண்டம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு 2-வீலரில் போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து அப்படியே எனக்கு எதெல்லாம் வந்து கவர் ஆகுதோ அதை மட்டும் நான் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய மண்பொருள் விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கயிறு, பெரிய பெரிய கயிறு இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இந்த வழியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதமான மண்பொருள் வேணும்னாலும் இப்போ இந்த சட்டி, பானை, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே கிடைக்கும். உங்களுக்காக நாங்கள் சும்மா ஒரு சின்ன கடையில் நின்று இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இருங்க, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்காக வழியில் ஒரு கடையில் நிறுத்தியிருக்கோம். இங்கே வந்து நிறைய அழகழகான பொம்மைங்கள்லாம் இருக்குது, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சட்டி, பானை இதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது. இந்த திருஷ்டி பொம்மை, இந்த வால் ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த பெரிய பெரிய குதிரை, அந்த யானை, அந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்காக சும்மா ஒரு சின்ன பொம்மை வாங்கிட்டு போகிறோம். சரி, இப்போ நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரியாங்குப்பம் உள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வீராம்பட்டினம் ரீச் ஆகிறதுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயினான ஏரியா தான். இது வந்து ஏதோ ஃபிஷ் மார்க்கெட், அரியாங்குப்பம் ஃபிஷ் மார்க்கெட். இப்போ வந்து நம்ம இன்னும் உள்ளே போனோம். நாங்கள் 2-வீலரில் போகிறதுனால நான் மொபைல்லையே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. ஃபோன் கீழே விழுந்துற போதுன்னு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஏரியா வந்துருச்சு. நம்ம வீராம்பட்டினத்துக்கு வந்துட்டோம். வீராம்பட்டினம் வந்து பீச்சுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது, செங்கல் நீர் மாரியம்மன் கோயில் அப்படின்ட்டு. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய குளம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு பெரிய குளம். இந்த கோயிலும் வந்து நல்ல ஒரு பழமை வாய்ந்த கோயில் தான். இங்கே வந்து நிறைய திருவிழா டைம்லலாம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க இங்கே இருக்க கோயிலில். அதே மாதிரி இந்த ஃபெப்ரவரி மார்ச்சில் இந்த மாசி மகம் வரும், அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இருக்க சாமியெலாம் வந்து இந்த கோயில் வழியாக வந்து இங்கே இருக்க பீச்சில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே அந்த சாமியை வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய பிளேஸ் வந்துருச்சு. நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீராம்பட்டினம் பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு சைட் பில்லர்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி, அந்த போர் பம்ப்பு, அது இல்லாமல் வந்து அந்த குழா அதெல்லாம் வச்சு நிறைய தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு பீச்சில் இறங்கிட்டாங்க. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வந்து நிறைய போட் இருக்குது. இங்கே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தாலே தெரியும், அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நிறைய போட் வந்து இந்த பீச்சில் போகும். இங்கே இருக்க மீனவர்கள்லாம் வந்து மீன் பிடிக்கிற நேரம் போக அந்த இடத்துலேயே உட்காந்து அவங்களுடைய வலை பின்னுறது, அப்புறம் அந்த போட்டை வந்து சரி செய்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அங்கேயே பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்களுடைய ஒர்க்லாம் பார்க்க. இங்கே வந்து ஒரு பீச்சில் ஒரு சின்ன ஒரு பள்ளம் தோண்டி, இதில் என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஏதோ ஷெல்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஷெல்லுக்குள்ளார வந்து பூச்சி இருக்குது, அதை வந்து காமிக்கிறாங்க பாருங்கள். நம்ம இது வரைக்கும் ஷெல்லு வந்து அப்படியே பார்த்துருப்போம் பீச்சில், இந்த ஷெல்லில் பார்த்திங்கன்னா பூச்சி உள்ளே இருக்குது, உயிரோடு இருக்குது. அது அழகாக வந்து பொறுமையாக அந்த மண்ணுக்குள்ளார தானாக பொதுங்க பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்கள்.
அந்த ஷெல்லு உள்ளார இருக்க பூச்சி வந்து அப்படியே அது உள்ளே இழுத்துட்டு போகுது, மண்ணுக்குள்ளார மறையுது. பாருங்க அது வந்து அழகாக உள்ளே போகுது பாருங்க. வாவ், இப்போது பீச் ஃபன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிலையை பார்க்கும்போது ஒரு வித கஷ்டம் இருக்கும். இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா பீச் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கையில் குழந்தையோட பீச்சே வந்து பார்த்துட்ருக்க மாதிரி இந்த சிலை இருக்கும். இது என்ன அப்படின்னா 2004 சுனாமி வந்தப்போ உயிரிழந்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா கடலுக்கு போனால் அவருடைய கணவரை வந்து குழந்தையும் அவங்களுடைய அம்மாவும் வந்து தேடுற மாதிரி ஒரு சிலை. பீச்குள்ளார அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இந்த சிலையை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீராம்பட்டினம் பீச் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.